ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். அடிக்கிற வெயிலுக்கு நம்ம என்ன தான் இளநீர், மோர், ஜூஸ், சர்பத்துன்னு குடித்து உடம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கிட்டாலுமே இந்த மாதிரி வாரத்தில் ஒரு முறை கட்டாயம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உடம்பு ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப ஆரோக்கியமானதாகவும் இருக்குங்க. நம்ம குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் கேட்குற டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அவங்கள சாப்பிட சொன்னோம்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது, அதே மாதிரி ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கருப்பு உளுந்து ஒரு டம்ளரும் பச்சை அரிசி ரெண்டு டம்ளரும் எடுத்துருக்குறேங்க. கருப்பு உளுந்தை நல்லா கழிஞ்சிட்டு காய வச்சு எடுத்துருக்கேன். தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அந்த டவலில் போட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி பச்சை அரிசியும் நல்லா தண்ணியை வடிச்சிட்டு அந்த டவலில் போட்டு கொஞ்சம் கூட ஈரலாமல் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் கருப்புலேருந்து ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்குறேங்க. எல்லா பொருளும் இன்றைக்கி நான் இந்த டம்ளர் தான் மெஷர் பண்ண போகிறேன். இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு கருப்புலேருந்து எடுத்துருக்குறேன். இந்த உளுந்து நல்லா செவந்து வறுப்பட்டமான வரணுங்க, அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நமக்கு வெள்ளை உளுந்தாக இருந்தால் நல்லா செவந்து வரது தெரியும், கருப்பு உளுந்தில் தெரியாது. அதனால் ஃப்ளேம் வந்து உங்களுக்கு அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா வறுப்பட்டமான வரும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கருகிடக்கூடாதுங்க, நல்லா செவந்து வறுப்பட்டு வரணும். இப்போ நல்லா செவந்து வறுப்பட்டமான வர ஆரம்பிச்சதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. அடுத்ததான் அதே பேனில் ஒரு கப் கருப்பு உளுந்துக்கு ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்குறேங்க. இந்த பச்சரிசியும் நல்லா பொறிஞ்சு வர வேண்டாங்க, நல்லா செவந்து வறுப்பட்டமான வரணும். அந்தளவுக்கு நம்ம வறுத்து எடுத்தோம்னா போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்தோம்னா அந்த அரிசி சீக்கிரமே வறுப்பட்டு வந்துடும். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் பாருங்கள், நல்லா செவந்து வறுப்பட்டமான வர ஆரம்பிச்சிருக்கு. இதையும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துட்டு அதே பேனில் ஒரு டம்ளர் அளவுக்கு வெந்தயம், எந்த டம்ளரில் உளுந்தும் அரிசியும் எடுத்தேனோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேங்க. அதையும் இந்த பேனில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5-8 நிமிஷம் நல்லா செவந்து வறுப்பட்டமான வரணுங்க. அந்த அளவுக்கு வறுக்கணும், கருகிடக்கூடாது. ஏற்கனவே வெந்தயம் கசக்கும், கருகிருச்சுன்னா டேஸ்டே மாறிடும். அதனால் நல்லா செவந்து வறுப்பட்டமான வர அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு வெந்தயம் முன்ன பார்த்ததுக்கும் இப்போத்துக்கும் அந்த நிறமே நல்ல வித்தியாசமாக தெரியும். இந்த மாதிரி நல்லா செவந்து மனம் அப்படியே வறுப்பட்டமான வரும். இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்த அரிசி, உளுந்து, வெந்தயம் எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இது எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். அந்த மிக்சர் ஜாரில் வந்து கொஞ்சம் கூட ஈர இருக்கக்கூடாதுங்க, நல்லா ட்ரையான மிக்சர் ஜாராக எடுத்துகிட்டு நம்ம வறுத்து வச்ச பொருள் எல்லாமே இதில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. நம்ம உளுந்தங்களிக்கு வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக ரவை பதத்துக்கு அரைச்சிருப்போம். இந்த வெந்தயக்களிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபைன் பவுடராக நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வெந்தயம் கொஞ்சம் கசப்பாக இருக்கிறதுனால நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம்னா அந்த களி வந்து குழந்தைங்க சீக்கிரம் சாப்பிட்ருவாங்க. பாருங்கள், நான் காமிச்சிருக்கேன், வந்தவா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இதை நம்ம உடனே எல்லாத்தையும் சேர்த்து செய்ய போகிறது இல்லைங்க. இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 6 மாதத்துக்கிட்ட ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த பொடியிலிருந்து ஒரு டம்ளர் மட்டும் எடுத்து தான் நம்ம இனிப்பு வெந்தயக்களி செய்ய போகிறோம். அடுத்ததான் இனிப்புக்காக கருப்பட்டி எடுத்துருக்கிறேங்க. நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் அளவுக்கு அந்த பொடி எடுத்துருக்கிறேன், 200 கிராம் பொடிக்கு. கருப்பட்டி பார்த்திங்கன்னா சம அளவு 200 கிராம் எடுத்துருக்கிறேன். ஏன்னா வெந்தயம் கொஞ்சம் கசப்பு இருக்கிறனால தித்திப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் எனக்கு வந்து தித்திப்பு சம அளவு சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு கம்மியாக வேணும் அப்படின்னா ஒரு 150 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் எடுத்த கருப்பட்டியை நல்லா பொடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்குறேங்க. இந்த பாத்திரத்தில் சேர்த்துனதுக்கப்புறமா இது கூட 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் எந்த கப்பில் இந்த வெந்தய பொடி அளந்தேனோ அதே கப் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். இது நல்லா கொதிச்சு பாகாகி வரும்போது நமக்கு 1 டம்ளர் அளவுக்கு வரும். இது கம்பி பதம், பாகு பதமெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. நல்லா கரைச்சி எடுத்தோம்னா மட்டும் போதும். ஃப்ளேம் நல்லா மீடியமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், கருப்பட்டி நல்லா கரைஞ்சி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் கூட தூசி துரும்பு இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் கருப்பட்டிக்கு பதிலாக வெள்ளம் சேர்க்குறனாலும் இதே அளவு தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் நமக்கு வெள்ளப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் 1 டம்ளர் அளவுக்கு கருப்பட்டி பாக எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் வெள்ளத்தில் செஞ்சிங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு வெள்ளப்பாக இருக்கிற மாதிரி நம்ம கரைச்சி எடுத்தோம்னா போதும். இப்போ சூடு ஆறட்டும், இது ஓரமாக எடுத்து வச்சுருவோம். அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு அடி கனமான பாத்திரம் இல்லை இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பாத்திரம் வச்சுக்கோங்க. எந்த டம்ளரில் அரிசி, உளுந்து, வெந்தயம் வறுத்த பொடி எடுத்தேனோ அதே டம்ளரில் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கணுங்க. ரேஷியோ பார்த்திங்கன்னா 1:3 ரேஷியோ. இப்போ நான் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். நம்ம கருப்பட்டிப்பாக கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது 1 டம்ளர் சேர்க்கும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி தளத்தலன்னு கொதிக்கிற அளவுக்கு வெயிட் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த அரிசி உளுந்து வெந்தய பொடி சேர்த்தோனே கட்டி தட்டும். அதனால லைட்டாக தண்ணி சூடானதுக்கப்புறமே ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு நம்ம வறுத்து பொடிச்சு வச்சுருந்த அரிசி உளுந்து வெந்தய பொடி 1 டம்ளர் அளவுக்கு இதில் சேர்த்துடலாங்க.
சேர்த்துட்டு ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு கைவிடாமல் கலரி விடுங்க. அங்கங்கே கட்டி தட்டுப்பட்டுச்சுன்னா அதனால் அந்த மாதிரி உடச்சி விட்டு கைவிடாமல் கலரினீங்கன்னா போதும், நமக்கு கட்டி இல்லாமல் இந்த வெந்தயக்களை சூப்பராக ரெடி பண்ணிடலாம். தண்ணி கொதிக்கிற அளவுக்கு வெயிட் பண்ண வேண்டாம். தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறமே ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு இந்த பொடி சேர்த்து நம்ம கலர ஆரம்பிச்சிடலாம். நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்தெடுத்தாச்சு. இந்த மாதிரி கலந்தெடுத்ததுக்கப்புறமா ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கலர்னதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கெட்டி ஆகிடும். இந்த வெந்தய பொடி வந்து சீக்கிரமே நமக்கு கெட்டி ஆயிடுங்க. நமக்கு உளுந்து களிமாதிரி ரொம்ப டைம் எடுக்காது. நம்ம அரிசி உளுந்து வெந்தயம் வறுத்து பொடிச்சது வந்து ரொம்ப சீக்கிரமாகவே கெட்டியாயிரும். இப்போ ஒரு 5 நிமிஷம் மாதிரி கலந்ததுக்கப்புறமா கைவிடாமல் கலரிட்டே இருங்க. இடையில இடையில நமக்கு சீக்கிரம் அடி பிடிச்சிரும், அதனால் கைவிடாமல் கலரிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா திக்காக கெட்டியாயிரும். இந்த மாதிரி நல்லா கலரி எடுத்ததுக்கப்புறமா இந்த டைமில் 1/2 டம்ளர் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நல்லெண்ணெய் வந்து உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஆனால் எண்ணெய் நல்லெண்ணெய் எந்த அளவுக்கு சேர்த்து செய்கிறோமோ அந்த அளவுக்கு நல்ல சுவையாக இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். ஆரம்பத்தில் கொஞ்சம் சேர்த்தோம் இல்லைங்களா, சேர்த்துனதுக்கப்புறமா இந்த களி நல்லா கெட்டியாக திரண்டு வர டைமில் வந்து இனியொரு 1/2 டம்ளர் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து திரும்பி இந்த மாதிரி நல்லா கலரை விட்டு எடுத்தோம்னா அந்த எண்ணெயை அந்த களி ஃபுல்லாக உள்ளே இழுத்துக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம சேர்த்துன எண்ணெய் எங்கேயுமே இல்லை, இந்த களி ஃபுல்லாக உள்ளே இழுத்துருச்சு. திரும்பியும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா அந்த எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வரும். இப்போ எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக எடுத்துருச்சு இல்லைங்களா, ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம கரைச்சி வச்சுருந்த கருப்பட்டிப்பாக இது கூட சேர்த்துக்கலாங்க. இது கூட சேர்த்துனதுக்கப்புறமா ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு கட்டி விடாமல் நல்லா கலரி எடுக்கணும். சீக்கிரமாக கட்டி விழுகும். ஏன்னா நம்ம களி பார்த்திங்கன்னா நல்லா ஆல்ரெடி ரெடி ஆகி நல்லா கெட்டியாக தான் இருக்குது. நம்ம இப்போ கருப்பட்டி கரைச்சி வச்சது உள்ள சேர்த்துனதுக்கப்புறமா அங்கங்கே அங்கங்கே கட்டி இருக்கும். இப்போ உங்களுக்கு கலரை கலரை நல்லா வெந்து வருது, இனியும் கட்டி தட்டுப்படுது அதிகமாக அப்படின்னா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தை கீழே எடுத்து வச்சு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கலந்தெடுத்ததுக்கப்புறமா திரும்பி ஸ்டவ்வில் வச்சு ஃப்ளேம் ஆன் பண்ணி திரும்பி கலர் எடுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கலரி எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி கலரி எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டுட்டு ஃப்ளேம் நல்ல லோவில் வச்சு ஒரு 5-8 நிமிஷம் நம்ம சேர்த்துன எண்ணெய் எல்லாமே சைடில் அப்படியே பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு மூடி போட்டுருவோம். ஃப்ளேம் வந்து நல்ல லோலேயே வச்சுக்கோங்க. ஒரு 8 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இடையில இடையில ஓப்பன் பண்ணி கிளறிக்கோங்க அடி பிடிக்காமல். இப்போ 8 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் நம்ம சேர்த்துன எண்ணெய் எல்லாம் சைடில் பிரிஞ்சு வந்து சூப்பரான சுவையான ஆரோக்கியமான வெந்தயக்களை ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பக்குவம் பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும். இது நான்ஸ்டிக் பாத்திரம் அப்படின்றனால இந்த மாதிரி நல்லா அப்படியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அல்வா மாதிரி அப்படியே திரண்டு வருது. நம்ம வேறு இரும்பு பாத்திரம் இல்லை அனுமணி பாத்திரம் எது பிடிச்சாலுமே உங்களுக்கு அடி பிடிக்கும். அடி பிடிக்கிறனால கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அப்பப்போ இடையில கிளறி விடுங்க. இப்போ பேனில் ஒட்டாமல் திரண்டு சூப்பராக நமக்கு வெந்தயக்களை ரெடி ஆயிடுச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சிடலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வெந்தயக்களை நம்ம கரெக்டான பக்குவத்தில் கிளறி இருக்கோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கையில் கொஞ்சம் எண்ணெய் இல்லைனா கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு கொஞ்சமாக சின்னதாக எடுத்தமாக உருட்டி பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் அப்படி அழகாக திரண்டு வரும். இந்த மாதிரி உருட்டுக்கு வரும். இந்த மாதிரி உருட்டை வந்தாலே இந்த வெந்தயக்களி கரெக்டான பக்குவத்தில் இருக்குங்க. அவ்வளோதாங்க. அடிக்கிற வெயிலுக்கு குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஆரோக்கியமாக வெந்தயக்களி செஞ்சு கொடுங்க. அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த வெந்தயக்களி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.